வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th தமிழில் ஏழாவது இயல், நாடு, அரசு, சமூகம், நிர்வாகம், உரைநடை, இலக்கியத்தில் மேலாண்மை, செய்யில், அதிசயமலர், தேயிலை தோட்டப்பாட்டு, புறநானூறு, அருமை உடைய செயல், துணைப்பாடம், சங்க காலத்து கல்வெட்டும், என் நினைவுகளும், இலக்கணம், தொன்மம். இதோட 2 mark 5 mark பார்க்கலாம். பேஜ் நம்பர் 183 எடுத்துக்கோங்க. குருவினா, ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அதற்கு பின்னால் உள்ள மனிதர்களின் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை. ஒரு தேநீரை பருகும்போது அதற்கு பின்னால் உள்ள மனித உழைப்பை சிந்தித்து உங்கள் கருத்தை எழுதுக. மலைப்பகுதியில், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேநீர், இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனை யாவை. பேஜ் நம்பர் 172 எடுத்துக்கோங்க. உரை, அந்த ஹெட்டிங் கீழே 9th லைனில் பாருங்கள், அறிவுடைய, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th லைனில் செழிப்படையும். இது முடி தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்டின், செவியறிவுறு துறையை விளக்குக. பேஜ் நம்பர் 172 எடுத்துக்கோங்க. செவியறிவுறு துறை, அந்த ஹெட்டிங்கில் அரசன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி துறையாகும். இது முடி ஃபோர்த்து க்வெஸ்டின்கான ஆன்சர். சிறுவினா, ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், வேளாண் மேலாண்மை குறித்து நீவில் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. பேஜ் நம்பர் 165 எடுத்துக்கோங்க. வேளாண் மேலாண்மை, அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் லைனில் பாருங்கள், சரியான, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டில் 3rd லைன் பாருங்கள், செழிக்கும். அது முடி ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், அதிசயமலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறது. போருக்கு, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கூறுகிறார். இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இடம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளக்குகிறார். இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்டின், யானை புக்க புலம் போல தானும் முன்னான், உலகமும் கெடுமே, உவமையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. உவமை, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விளக்கம். பொருத்தம், இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து க்வெஸ்டின்கான ஆன்சர். நெடுவினா, ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன, நிறுவுக. முன்னுரை, பாடல், பழமொழி. இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இனி இருக்குது
கதை பாடல் முடிவுரை இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், சங்க கால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. பேஜ் நம்பர் 174 எடுத்துக்கோங்க. தொல்லியல் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மகாதேவன் இது முடி ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது. கரூரை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளது இது முடி 3rd பாயிண்ட். அதே லைனில் 3வது லைன் பாருங்கள், தமிழ் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது லைனில் ஆகும் இது முடி 4th பாயிண்ட். பேஜ் நம்பர் 176 எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் பாருங்க, அம்மன்னன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பொரிந்தது இது முடி 5th பாயிண்ட். அது கீழே 10/10 அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 177 சார்ந்தது இது முடி 6th பாயிண்ட். தெரிந்து கொள்வோம் இதில் புகழூர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கூறினார் இது முடி 7th பாயிண்ட். இக்கல்வெட்டுகளில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 7வது லைனில் பாருங்கள், கே வி சுப்பிரமணியனார் இது முடி 8th பாயிண்ட். இது வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதிய பேஜ் நம்பர் 167 எடுத்துக்கோங்க. நிர்வாக மேலாண்மை அது கீழே உயர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது லைனில் போதும் இது முடி 1st பாயிண்ட். தெரிந்திருப்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது லைனில் அறிவு அது முடி 2nd பாயிண்ட். நிர்வாகத்தில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தள்ளப்படுவான் இது முடி 3rd பாயிண்ட். நெக்ஸ்ட் பேரில் லாஸ்டில் 4வது லைன் பாருங்கள், டைமண்ட் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விளக்கம் இது முடி 4th பாயிண்ட். அது கீழே ஔவையார் நல்வழியில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அறிவுறுத்துகிறார் இது முடி 5th பாயிண்ட். அது கீழே மேலான வேளாண்மை அந்த ஹெட்டிங் கீழே வேளாண்மை என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மாறிக்கொண்டே இருக்கின்றன இது முடி 6th பாயிண்ட். அதிலிருந்து 3வது லைனில் பாருங்கள், இப்போதெல்லாம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காலைகள் இது முடி 7th பாயிண்ட். இது வந்து 3rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.